ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டவுன் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ஒரு குக்கிங் வீடியோவும் பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 10 கிச்சன் டிப்ஸ் போட்டிருந்தோம், அதுக்கு ரொம்ப நல்ல வியூஸ் இருந்துச்சு. அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா பாருங்க. இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து காம்பை எடுத்துகிட்டு அடியில் ஒரு டிஷ்ஷும் மேலே ஒரு டிஷ்ஷும் போட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த பச்சை மிளகாய் வாங்கி 10 நாளைக்கு மேலே ஆச்சு, ஆனாலும் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த ஒரு பக்கமும் அழுகி போகலை. இப்போது இதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலை வந்து நல்லா உருகி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ மேலே அதை நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாமே கீழே அப்சர்வ் ஆகணும் அந்த டிஷ்யூவில், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருவேப்பிலை வந்து கீழே மேலெலாம் அழுகி போகாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கீழே ஒரு டிஷ்யூ விரித்து மேலே வந்து நம்ம வாஷ் பண்ணி காய வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதை போட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலேயே கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ அடுத்து கொத்தமல்லி தழை பார்க்கலாம். இதை நான் வச்சு வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சு, ஆனால் இன்னும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு வந்து நான் கீழேயும் மேலேயும் ஒவ்வொரு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதோட அந்த வேர்வை தண்ணின்னு சொல்லுவாங்களே அது படிஞ்சிருக்கு. நம்ம வந்து இதை கீழேயும் மேலேயும் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கனால அது எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். இதை நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் தான் போட்டு வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வாங்குகிற ஸ்வீட் பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம், அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் அழுகிடும். அதை நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் வெங்காயத்தோடு வைக்கக்கூடாது உருளைக்கிழங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது, வெளியே தான் வைக்கணும். வைக்கும்போது நீங்கள் வந்து பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ தேங்காய்லாம் இருக்குது அப்படின்னா தேங்காயில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் மிக்ஸி ஜாரில் லோ ஸ்பீடில் அடிச்சிங்கன்னா போதும், இது நம்மளுக்கு நல்லா பூ பூவாக துருவின மாதிரி வரும். நீங்கள் இப்படி இல்லாமல் நீங்கள் கையில் கூட நீங்கள் துருவிக்கலாம். துருவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருங்க. இதை நான் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. போட்டு கீறி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொரியலுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்லைஸ் எடுத்து அந்த பொரியலில் போட்டுக்கலாம். இதை கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதுவும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான டிப், நம்மளுக்கெல்லாம் மாவாட்டணுன்னா நம்ம மாவாட்டுற கஷ்டத்தோட அந்த கிரைண்டரை கழுவுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம். இப்போ இந்த மாதிரி கிரைண்டரில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவெல்லாம் அரைச்சி எடுத்த பிறகு ஊற்றிட்டு நீங்கள் ஆன் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து சுற்றிட்டே இருக்குது கை மாட்டிகிற போது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம கழுவுறது ரொம்ப ஈஸி. நான் இதை மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி கையை வச்சு பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுறீங்க, கிரைண்டருக்கெலாம் ஒன்றும் ஆகாது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியை மட்டும் இந்த மாதிரி அங்கங்கே தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் கீழே ஊற்றிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். கல்லை கூட நீங்கள் கழுவ வேண்டாம், அவ்வளோ க்ளீனாகிடும் பாருங்கள். கல் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு இப்போ இந்த தண்ணியை நான் கீழே ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கழுவவே வேண்டாம், எவ்வளோ இப்படி கழுவுன மாதிரி இருக்குது, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சாப்பாடு, நம்ம இதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து ரைஸ் போடுறேன். போட்டு இதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணியில் இதை வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஊற வச்சுருங்க, ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. மேக்ஸிமம் எல்லா அரிசியுமே ஊற வைக்க தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால அரிசி வந்து ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வடித்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றியாச்சு. நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு கப்பு ரைஸ்க்கு 2.5 கப்பு போல் தண்ணி வைப்பேன். இந்த மாதிரி வச்சு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடுங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து சாப்பாடை வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறதோட வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் உப்பு போடுவீங்கன்னா உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்ச பிறகு தான் மூடி வைக்கணும், கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடாதீங்க. அப்புறம் மேலே வந்து ஆவி போன பிறகு தான் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி விசில் போடாதீங்க. இப்போ ஆவி வந்துருச்சு, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3 விசில் அந்த மாதிரி தேவைப்படும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ரொம்ப அழகாக வெந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இது எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் வடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து வந்து ஒன்றோட ஒன்று அரிசி வந்து ஒட்டிடும் சாப்பாடு. அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குக்கர் வந்து விசில் போன உடனேயுமே இந்த மாதிரி கிண்டி விட்டு உடனே வந்து வேறு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது.
அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து நைஃப் தான். நைஃபை வந்து எப்போவுமே மோஸ்ட்லி நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதை ஷார்ப்பாக வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ அந்த மாதிரி உங்களோட செராமிக் பவுல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கவுத்தி போட்டு நைஃபை வந்து இப்படி எப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ஷார்ப் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம். நம்மளோட டைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கவுண்டர் டாப், அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நைஃப் வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். இப்போ இன்னொரு டிப்பு, இப்போ நம்ம குக் பண்ணும்போது நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து எல்லா இடத்துலையும் போட்டு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு அதில் நீங்கள் காய்கறியோட வேஸ்ட்டை போட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ஜஸ்ட் அந்த பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டா போது அந்த இடம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு டிப்பு, எனக்கு வந்து பூண்டு உரிக்கிறது பிடிக்காது, வெங்காயம் உரிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி பூண்டு உரிக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டை போட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. ஆயிலெலாம் எதுவுமே ஊட்ட வேணாம், அந்த சூட்டிலேயே இந்த பூண்டு வந்து ஓரளவுக்கு லைட்டாக வறுக்கணும். இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போவே விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 100% உள்ளே இருக்க பூண்டுக்கு எதுவுமே ஆகாது, உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உரிக்கும்போது இது வந்து தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து மலை பூண்டுங்கிறனால கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் நாட்டு பூண்டை உரிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கையில் இப்படி மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். நான் ஒரு கையிலேயே ஃபோன் பிடிச்சிட்டு நான் இதை வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து சரியாக அதை எனக்கு உரிக்க முடியல, நான் உரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் கையில் இந்த மாதிரி அமுத்தும் போதே தோல் வந்து உரியுது. இப்போ பாருங்கள் உரிச்சாச்சு, உள்ளே வந்து அந்தளவுக்கு எதுவுமே ஆகலை. இது வந்து ஆல்ரெடி இந்த பூண்டுலேயே இருந்தது. இது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இது ஒரு 4-5 நாளைக்கு இந்த பூண்டு நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு சட்னிக்கு போடணும்னா அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் டவுன் குக்கிங் சேனல் பார்க்குறீங்கன்னா எங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஹோம் டவுன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக், ஈட், ரிப்பீட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.